சமுத்திரத்தின் எதிரில் பாளையம் இறங்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். Facing the Red Sea, encamping in front of the Red Sea, சமுத்திரத்தின் முன்பாக ஆண்டவர் உட்கார வைத்தார். யாத்ராகமம் 14:2 வசனத்திலே. பிறகு ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறார், என்னுடைய நாமம் மகிமைப்படும், நீ வந்து பயப்படாத, நீ தொடர்ந்து பார்வோன் வருவான், அவனுடைய சேனை வரும், அவனுடைய குதிரைகள் வரும், நீ பயப்படாத என்று சொல்கிறார். ஆக இப்ப என்ன இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனின் அந்த ரதங்களை பார்த்தவுடன் அவர்கள் வேதம் கூறுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். பிறகு மோசேகிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, எகிப்துல வந்து இந்த கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா நீ இங்கே எங்களை கொண்டு வந்து சேர்த்தாய். 11 அவர்கள் சொல்றாரு, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆக மோசே ஒரு தலைவன், முன்பாக சமுத்திரம், பிறகு பின்பாக அவருக்கு பார்வோனின் சேனைகள், பிறகு இந்த மக்களின் பயங்கரமான அவர்களுடைய ஒரு பாய்சன் போன்ற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பாருங்க, வார்த்தைகள் லேசா வராது, ஒரு விஷம் போல. இதுக்காக நீ எங்களை கூட்ட, அப்ப சமுத்திரத்தின் முன்பாக ஆண்டவர் உட்கார வைத்தார் என்று சொன்னால், சமுத்திரத்தை பார்க்கும்படி 13 அதிகாரம் வரைக்கும் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக அற்புதங்களையும் பார்த்த ஜனங்க, அந்த கண்டு ஆல்ரெடி அநேக அற்புதங்களை பார்த்து விட்டதான் இப்பொழுது சமுத்திரத்தின் முன்பாக ஆண்டவர் உட்கார வைக்கிறார். ஆனால் உள்ளத்துல இருக்கிற அந்த பயங்கரமான அந்த சந்தேகத்தினாலே வருகிற அந்த அவிசுவாசமான வார்த்தைங்க பாத்தீங்களா, இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசுகிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக நீ என்ன எங்களை சாகவா கொண்டு வந்த அப்படின்னும் போது, அந்த 13 அதிகாரத்துல நடந்த எல்லா ஆசீர்வாதங்களும், 13 அதிகாரம் வரைக்கும் அவங்க வந்து பார்த்த எல்லா நன்மைகள், அற்புதங்கள் எல்லாமே அது அப்படியே போய் அவங்க தான் புதைச்சிட்டாங்க, மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்படிதான் ஒரு லீடர், ஒரு சபையின் தலைவர் அந்த நாள் வரைக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் அப்படியே அவங்க மறந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இதுக்குதான் என்னை கூப்பிட்டு வந்தியா, இதுக்குதான் நான் ஞானஸ்நானம் எடுக்க வச்சிங்களா, இதுக்குதான் நான் கஷ்டப்படுறதுக்கு தானா என்ற வார்த்தைகள் ஒரு தலைவனை அப்படியே பாருங்க, அது உடைந்து விடும், பயங்கரமாக உடைந்து விடும். எவ்வளவோ கனவுகள், எவ்வளவோ தரிசனங்களோடு சிலர் ஊழியத்துக்கு வராங்க, ஆனால் வரும் வேதனைகள், பிரச்சனைகள் இதை தாண்டி வரும் பொழுது அநேகர் வந்து பயங்கரமா வந்து அப்படியே குறுங்கி போயிடுறாங்க. அப்படியாக அந்த வார்த்தைகள், பார்வோனின் அந்த சேனையை விட, ரதங்களை விட இவர்களுடைய கூர்மையான வார்த்தைகள் அந்த தலைவனை என்ன பண்ணுதுன்னா நொறுங்க செய்யுது. பாருங்க, சில நேரத்தில் நாங்கள் ஒரு பில்டிங் ஸ்கூல், ஏழைகளுக்கு ஸ்கூல் நடத்துகிறோம், நாங்கள் ஃப்ரீ ஸ்கூல் நடத்துகிறோம், சர்ச்சு நடத்துகிறோம், ஃப்ரீ ஹாஸ்டலும் நடத்துகிறோம். அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் தேவ கிருபை தான். ஏதோ எங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய புத்திசாலித்தனம் என்று ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. கர்த்தருடைய கிருபை தான். ஏனென்றால் ஒரு பெண்ணாக நான் இருப்பதனால் அநேக முறை நான் வந்து உடைஞ்சிருக்கிறேன். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு நாங்கள் போக போகிறோம். ஒரு டீச்சரை நான் மிகவும் நம்பினேன். அவங்க வந்து எனக்கு அடுத்தது எல்லா ரெஜிஸ்டர் எழுதுறதுலேருந்து, டிசி எழுதுறதுலேருந்து, அட்டெண்டன்ஸ் எழுதுறதுலேருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் பண்ணி பார்த்துக்கிறேன், அழகாக சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் மேடம், அவங்க பார்த்துக்கணும்னு நான் விட்டுட்டேன், நான் செய்த தவறு. அந்த ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு நாங்கள் போக போகிறோம். அந்த முந்தின நாள் இரவு வந்து அவங்க வந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிட்டு, அவங்க ஒரு நாள் கூட ஒரு ஹிண்ட்டு கூட எனக்கு கொடுக்கல, நான் சப்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் கூட நான் அது வரைக்கும் எழுதுனதில்லை, மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து அவங்க சொல்லி கொடுக்க கூட அவங்க வந்து தயாராக இல்லை, மற்ற யார் ஸ்டாஃபுக்கு, நான் நாளையிலேருந்து நான் நின்றுறேன் அப்படின்றாங்க. September 30th, I will never forget. அந்த இரவெல்லாம் நான் தூங்கலை, என்னென்னா போயிட்டாங்கன்றது ஒரு பக்கம், யாருமே இல்லையே புது பில்டிங்கில் போய் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா, புது இதை பண்ணுறதா, இல்லை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்துக்கிறதா என்று சொல்லி அந்த பக்கம் என்கிட்ட ஒன்றுமே சொல்லியே, ஒரு குட் பை கூட ஒழுங்காக சொல்லாமல் இப்படி வந்து தடால்னு போயிட்டாங்களே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் திரும்ப மோசிட்ட,
எதற்காக அங்க நின்னுட்டு இருக்கிற? நீ எதற்காக, நீ தொடர்ந்து போ, கோலை எடுத்து போ. அதுதான் ஆண்டவர் தலைவன்ட்டு எதிர்பார்க்கிறாரு. மக்கள் மீது மீண்டும் அன்பு வைக்க வேண்டும், மீண்டும் தொடர்ந்து செல்ல வேண்டும், அதுதான் தலைவன். God bless you.